ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ட்ராவல் வாக் போஸ்ட் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை இமீடியேட்டாக ரீச் ஆகும். ஓகே, கம்மிங் பேக் டு த வீடியோ. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கொள்ளிடம் ரிவர். அண்டு இதுதான் வந்து முட்டம் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து 1.5 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்டு 2 different டிஸ்ட்ரிக்ஸை வந்து இது கனெக்ட் பண்ணுது, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் அண்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பிரிட்ஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வரப்பே வந்து ரொம்ப காமாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்டு இந்த கொள்ளிடம் ரிவர் அந்த இங்கே இருக்கிற இந்த கோகனட் ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறப்ப வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் இது வந்து எங்கள் ஊர். அண்டு டெல்டா டிஸ்ட்ரிக்ட்னாலே வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்ட் இப்போ நாங்கள் எங்கே வந்து போயிட்டுருக்கோன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் சவுதி மந்தி அப்படின்னு சொல்கிற ரெஸ்டாரண்ட்டில் மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்காக. ஸோ இதுதான் வந்து சவுதி மந்தி. இங்கே வந்து மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, ஃபிஷ் மந்தி அண்டு நார்மல் பிரியாணிஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ இது வந்து சவுதி மந்திங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து அரபிக் தீமில் வந்து இந்த ஆர்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போக போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. எரவாஞ்சேரி விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைவசி வந்து கம்மியாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து எங்களுக்கு கொடுத்துருந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன்னா போதும், நல்ல ப்ரைவசியாக இருக்கும். இந்த விஷயந்தான் வந்து அங்கே மிஸ் ஆச்சு. அந்த விலாக் இது வரைக்கும் யாருமே பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டராக வந்து சூப் கொடுத்துருந்தாங்க, இது வந்து மட்டன் சூப். பட் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் மந்தி தான். மீட் குக் பண்ணுற அந்த ஸ்டாக் வாட்டரில் தான் வந்து இந்த சூப் வந்து கொடுப்பாங்க. இந்த சூப் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த மந்தி பிரியாணி கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபுல் சிக்கன் மந்தி பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட் ஃபுல் தந்தூரி சிக்கன், நெக்ஸ்ட்டு ரைஸோட சாலட், மயோனீஸ், ரெட் சட்னி, க்ரீன் சட்னி அண்டு தால்ச்சா அண்டு பிரிஞ்சால் கிரேவி கம்பைன் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணதில்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் மந்திக்கு வந்து அது சூட் ஆகலை. தென் ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான், நம்ம வந்து கேக்க கேக் கொடுப்பாங்க. அண்ட் ஈவன் அந்த சைட் டிஷஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டட். சைட் டிஷஸ் மீன்ஸ் வந்து சிக்கன் கிடையாது, இந்த சட்னி வெரைட்டிஸ், மயோனீஸ் இது எல்லாமே வந்து அன்லிமிட்டட். சாலட் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போது மந்தி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஒரு கம்ப்ளீட் வந்து மீல் பேக்கேஜ். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்து பீடா கொடுத்து இந்த பீடாவெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து இப்போது கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பூம்புகார் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கோம். மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் 25 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பூம்புகார் நுழைவாயில் இது உள்ள நம்ம வந்துட்டோம். பூம்புகார் என்ட்ரன்ஸை தான் வந்து பூம்புகார் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கூட இருக்குது. எனக்கு வந்து இங்கே காலேஜ் இருக்குங்கிறது இப்போ தான் தெரியும். தென் இப்போ நம்ம கிராஸ் பண்ணது இளங்கோவடிகள் தோரணவாயில் அண்டு இது வந்து கோவலன் தோரணவாயில். ஸோ இந்த இளங்கோவடிகள், கோவலன், கண்ணகி இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே ஒன்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஒன்ஸ் மீன்ஸ் தமிழில் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே நம்ம படிச்சிருப்போம். சிலப்பதிகாரம் அதுதான் கரெக்டாக, சிலப்பதிகார கலைக்கூட வாயில். ஸோ இந்த சிலப்பதிகாரம் எழுதினவர் தான் வந்து இளங்கோவடிகள். இந்த ஸ்டோரியில் தான் கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே சைடில் இருக்கிற இந்த கோட்டை உள்ள வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருந்து ஷாப்ஸ் எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறப்ப அந்த ஷாப்பில் இருந்த ஒரு அம்மா வந்து வீடியோ எடுத்தால் மட்டும் பார்த்தாது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் அப்போ தான் நாங்கள் ஒரு நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்டு இங்கே இமீடியட்டாக கிளம்பிட்டோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணலை. அண்டு இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து கண்ணகி சிலை. கண்ணகி யார்னா கோவலனோட ஒய்ஃப், அவங்க தான் வந்து மதுரையை எரித்தவங்க. மதுரையை எரித்த கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களோட சிலை தான் இது. ஸோ இந்த பூம்புகாருங்கிற ஊரோட ஹிஸ்ட்ரியை வந்து இவங்களை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்டு இங்கே எல்லாமே வந்து ட்ரை ஃபிஷ்லாம் வந்து வெயிலில் காய வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு அண்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து எதுவுமே வந்து வாங்கலை. அப்போ வந்து எங்களுக்கு அதை சாப்பிட்ணுங்கிற தாட் இல்லை. அண்டு இப்போ நாங்கள் பீச் கிட்டே வந்துட்டோம். பட் இந்த பிளேஸில் வந்து நிறைய பாறைலாம் போட்டிருந்ததால் பீச்சில் வந்து எங்களால் வந்து கால் நினைக்க முடியலை. ஸோ ஒரு சில பேர் வந்து அந்த பாறையெல்லாம் தாண்டி போய் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து வேணாம், இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஏரியா இருக்குது, அங்கே வந்து பீச்சில் கால் நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னதால் ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 3 o'clock போல் போயிட்டோம். அதனால் நல்ல வெயில். ஸோ அங்கே வந்து ரிலாக்ஸாக எங்களால் போய் உட்கார முடியல. ஒரு 5 o'clock அந்த மாதிரி போயிருந்தோன்னா வந்து கொஞ்சம் கூலாக ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும்.
ஸோ இந்த ஷாப் உள்ளே கூட போகல, ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுற தாட் எதுவுமே இல்லை. ஸோ எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெளியிலேருந்தே ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் அந்த பீச்சில் வந்து கால் நினைக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னாங்களே, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் தான் அது. பீச்லேருந்து கொஞ்சம் கிட்டக்க தான், பட் நம்ம உள்ளேருந்து வரப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே வந்து ஒரு சின்ன ஏரியா மட்டும் வந்து இந்த பாறைலாம் இல்லாமல் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் கால் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடம் நல்ல அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கேயும் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே இருந்ததை விட இங்கே தான் வந்து என்னமோ பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பூம்புகார் ஹார்பர் போயிட்டோம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஷிப்பில் வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இதுல என்ட்ரு ஆகிட்டோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சென்டரில் வந்து ஒரு வே மாதிரி இருக்குது. அந்த வேயில் போகிறப்பே வந்து ரொம்ப சில்லுன்னு காற்று அடிச்சிச்சு. நிறைய போட் அதெல்லாம் பார்க்குறப்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. பீச் வந்து நம்ம நிறைய டைம் போயிருக்கோம். ஒன் ஆர் டூ போட்ஸ் ஷிப்ஸ் மட்டும் ஏதாச்சும் தூரத்தில் இருக்கும் பார்த்துருக்கோம். பட் வந்து இங்கே ஹார்பருங்கிறதால வந்து நிறைய வந்து ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இந்த ஸ்டோன் வந்து வாட்டர் வந்து மேலே வரதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஏதோ வந்து நம்ம ஒரு ஏரியில் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இது வந்து கடல் தான். இந்த கடலுக்கு நடுவில் வந்து இந்த பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த லாங் வே இங்கேருந்து நாங்கள் அந்த எண்டு போகிற வரைக்குமே வந்து நல்ல கூலாக வந்து காற்று வந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. தூரத்தில் வந்து ஒரு ஷிப் வந்து வந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த ஹார்பரில் வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு பிளேஸில் போயிட்டு அதை சேல் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஃபிஷ் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி நாங்கள் அகெயின் வந்து மயிலாடுதுறை போகணும். மயிலாடுதுறை போயிட்டு தான் அகெயின் வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணும். ஸோ மயிலாடுதுறை கிராஸ் பண்ணுறப்ப லஸ்ஸி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போர்டு பார்த்தோம். நாங்கள் வந்து கும்பகோணம் எக்ஸிபிஷன் போனப்போ போன சேம் அதே லஸ்ஸி ஹவுஸ் மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. இது ஒரே ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்காக கொஞ்சம் மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And don't forget to press the bell button. Thanks for watching.